வெல்கம் டு சர்ச சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு பொடி வெரைட்டி தாங்க பார்க்க போறோம். அதுவும் முருங்கைக்கீரை பொடிங்க. இந்த முருங்கைக்கீரையில இல்லாத சத்துக்களே கிடையாது, அவ்வளோ அயன் இருக்கு இதுல. ஹீமோக்ளோபின் கம்மியா இருக்கவங்கலாம் இதை வந்து முருங்கைக்கீரையை பொரியலாவோ சூப்பாவோ செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சீக்கிரமா வந்து ஹீமோக்ளோபின் வந்து ரைஸ் ஆகும், உங்க எல்லாருக்கும் தெரியும். அதை வந்து நம்ம பொடியா செஞ்சு வச்சுக்கிட்டா எப்படி நம்ம வந்து அதை சூப்பா எடுத்துக்கலாம், அதை சாதத்துல போட்டும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதனால நான் இன்னைக்கு வந்து உங்களுக்கு பொடி தாங்க செஞ்சு காட்ட போறேன், முருங்கைக்கீரை பொடி. ஆனா முருங்கைக்கீரை பொடிக்கு வந்து நம்ம குவாண்டிட்டி அதிகமா போட்டு செஞ்சாலே கொஞ்சம் குறைவான அளவுக்கு தான் நமக்கு பொடி கிடைக்குதுங்க. அதனால அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கீரை எடுத்துக்கணுங்க. வாங்க இப்ப எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போலாம். இங்கே கொடுத்துருக்க பொடி வகைகள் எல்லாமே நாங்களே வீட்டில் தயாரிக்கிறோங்க. நீங்கள் தேவைப்படுறவங்க இந்த நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம தேவையான அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பழுப்பு இலைகள்லாம் இருக்கக்கூடாதுங்க. இந்த கீரையை வந்து நம்ம சுத்தம் பண்ணிடணும். இப்போ நம்ம வந்து கீரையை உருவிடலாங்க. பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து உருவிக்கணும். அந்த காம்பெல்லாம் இருக்கக்கூடாது, குச்சியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம வந்து உருவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு தண்ணியை நல்லா திறந்து விடுங்க. திறந்து விட்டுட்டு நல்லா வந்து நீங்கள் ரெண்டு தடவை இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம தண்ணியில் அலசி எடுத்ததை ஒரு வடிகட்டியில் நம்ம இப்போ எடுத்து வச்சிடணுங்க. அந்த வடிகட்டியிலேருந்து நல்லா வந்து தண்ணி நமக்கு வடிஞ்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம மறுபடியும் ஒரு தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள் ஒரு தடவை அலசினதில் இந்த மாதிரி லேசான சின்ன சின்ன குச்சிகள் தான் இருக்குது. நாங்கள் ஆஞ்சு எடுக்கும்போதே நல்லா குச்சியெல்லாம் எடுத்துட்டோங்க. இப்போ வந்து நான் ரெண்டாவது தடவையும் இதை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டேங்க. அப்போ தான் வந்து கீரை நல்லா சுத்தமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கீரையை ஆஞ்சு எடுக்கும்போது புழு சின்ன சின்ன பூச்சிகள் ஏதாவது இருக்காங்கிறதையும் நீங்கள் கவனித்து பார்த்துக்குங்க. முருங்கைக்கீரையில் பூச்சிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ இது நல்லா ரெண்டு தடவை வடிகட்டினதுக்கப்புறமா வெள்ளை துணி விரித்து இந்த மாதிரி நல்லா பிரித்து பிரித்து விட்டு நல்லா உதிர்த்து நல்லா காய வச்சு எடுத்துடணுங்க. கொஞ்சம் தனித்தனியாக இருக்கணும், உணர்த்திக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த ஈரமெல்லாம் போகும். அப்புறமா நம்ம வெள்ளை துணி வச்சு மறுபடியும் கொஞ்சம் ஒத்தி எடுத்துட்டால் கூட அந்த ஈரமெல்லாம் கொஞ்சம் வந்துடும். அப்புறம் நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து கொஞ்சம் காத்தோட்டமான இடத்துல துணியை விரித்து போட்டு இந்த மாதிரி வெள்ளை துணியை போட்டு மூடி வச்சுருங்க. பூச்சியெல்லாம் எதுவுமே ஏறாமல் இருக்கும். அதனால் நம்ம இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுத்த நாள் மறுபடியும் நம்ம எடுத்து விட்டுறலாங்க. நம்ம கண் பார்வையிலேயே காய வைக்கணும். நிழலில் தான் கண்டிப்பாக காய வைக்கணுங்க. நான் வந்து இந்த கீரையை ஒரு வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை கொண்டு வந்து இந்த கீரையை வந்து சுத்தமாக ஒரு வாரங்க காய வச்சுட்டேன். இதை ஒரு வாரம் காய வச்சதுக்கப்புறம் தான் பாருங்கள் கையில் அப்படியே பிடிச்சாவே நல்லா நொறுவல் ஆகிற மாதிரி இருக்குது. இந்த அளவுக்கு நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம பொடி அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணுங்க. நீங்கள் முருங்கைக்கீரை காஞ்ச இலை 250 கிராம் எடுக்கிறீங்க அப்படின்னா 200 கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்துக்கலாங்க. அதே மாதிரி 50 கிராம் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாங்க. தேவையான அளவுக்கு நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு வந்து நம்ம காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாங்க. நாங்கள் இப்போ வந்து குவான்டிட்டி அதிகமாக செய்கிறதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் 1/2 கிலோ பாசி பருப்பு இன்றைக்கி எடுத்துருக்கோங்க. இளம் சிவப்பாக இதை வறுத்துக்கணும். ரொம்ப வந்து கரிஞ்சிடக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு லேசாக வாசம் வரும்போதே நம்ம இதை வந்து வறுத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கு வந்து மிளகு நம்ம காரத்துக்கு தேவையான அளவு சேர்க்கணும், சீரகம் சேர்க்கணும். இப்போ நாங்கள் எடுத்துருக்க இலைக்கு தகுந்த மாதிரி சீரகமும் மிளகும் நாங்கள் இப்போ எடுத்து வச்சுருக்கோங்க. நீங்கள் வந்து சீரகம் அதிகமாக போட்டிங்கனாலும் கச்சிரும், அதனால் தேவையான அளவு போட்டுக்குங்க. மிளகு உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சூப்போ சாதமோ செய்யும்போது பத்தலைன்னா கூட நம்ம மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகு லேசாக சூடேறினா போதுங்க, நம்ம எடுத்து கொட்டிடலாம். அதே மாதிரி சீரகமும் லேசாக வாசம் வந்தால் போதுமானது, ரொம்ப வறுக்க வேண்டியதில்லை. இந்த மாதிரி தான் நம்ம வந்து வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. நாங்கள் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமான அளவு செய்கிறதுனால கொஞ்சம் பெரிய வாணலி தாங்க, இரும்பு வாணலி எடுத்திருக்கோம். அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போ நாங்கள் வறுத்துட்ருக்கோம். நம்ம நீண்ட நாள் வச்சுருக்கிறதா இருந்தால் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு வந்து நான் ஃபுல்லாகவே உப்பு போடலை. நம்ம யூஸ் பண்ணுறப்ப தேவைக்கு என்ன உப்போ அதை போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு சிலர் வந்து ஒரு மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்குவோம் உப்பு, அதனால் நம்ம தேவைக்கு பார்த்து போட்டுக்கலாங்க. இந்த பொடி கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மட்டுமே நாங்கள் வந்து ஒரு 2-3 டீஸ்பூன் அளவுக்கு நாங்கள் இப்போ உப்பு சேர்க்குறோங்க. இப்போ இதுவுமே வந்து லேசாக இந்த இலை வந்து சூடேறினா போதுங்க, ரொம்ப வறுபட வேண்டியதில்லை. அந்த மொறுமொறுப்பு கொடுக்கறதுக்காக மட்டுமே நம்ம வந்து இப்போ வறுத்து எடுத்துக்கிறோங்க. இப்போ நம்ம வறுத்த பொருட்கள் எல்லாத்தையுமே ஒட்டு மொத்தமாக கலந்துட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிட வேண்டியது தாங்க. நல்லா நைஸ் ஆயிரும். நல்லா கலக்கி விட்டுட்டு நீங்கள் அரைச்சிருங்க. நல்லா இருக்குங்க இந்த பொடி. நம்ம காஞ்ச இலை போடுறதுனால மிக்சி ஜாருக்கு வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியே போட்டு அரைக்கலாங்க. ஏன்னா அரைக்கும் போது வந்து நம்ம இலை வந்து குறைஞ்சிரும். அதனால் நீங்கள் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் 1/4 கப் அளவுக்கு கூட நீங்கள் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க.
இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் அரைச்சிட்றோம் பாருங்கள். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதுக்கப்புறம் கலர் பார்த்தா அப்படியே பார்க்குறதுக்கே ரொம்ப பிரைட்டாக அருமையாக இருந்துச்சுங்க. நல்ல ஒரு பச்சை கலராக இருந்துச்சுங்க. நல்ல வாசமாகவும் இருந்துச்சு, மணமாக இருந்துச்சு. அதாவது நமக்கு அந்த சீரகம், மிளகு, பாசிப்பருப்பு இதெல்லாம் சேர்றதுனால ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. இப்போ நாங்கள் வறுத்து வச்சுருக்க இது எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நாங்கள் எல்லாத்தையுமே பொடியை அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வந்துடுறேங்க. இப்போ பாருங்கள், இப்போ ஒரு ஒரு செட்டாக நாங்கள் போட்டு போட்டு இப்போ அரைச்சிட்டே இருக்கோங்க. பாருங்கள், இப்போ சுவையான சத்தான இந்த முருங்கைக்கீரை பொடி இப்போ ரெடி ஆகிடுச்சுங்க. எவ்வளோ இலை போட்டோங்க, இப்போ நாங்கள் இதுக்கு 50 கட்டுக்கு மேலேயே போட்டிருப்போம். அந்த அளவுக்கு போட்டு இந்த அளவுக்கு தாங்க எங்களுக்கு பொடி கிடச்சிருக்கு. இப்போ இதில் சாதமும் செய்யலாம், சூப்பும் செய்யலாம், ரெண்டுமே உங்களுக்கு நான் இப்போ செஞ்சு காட்டுறேங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பொடியில் சூப் தயாரிக்கிறதுக்கு நான் வந்து வெந்நீர் வச்சுருக்கேங்க. 1 டம்ளருங்க, அதாவது 200 ml தண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் இப்போ முருங்கைக்கீரை பொடி இப்போ நம்ம ரெடி பண்ணதை போடுறேங்க. இப்போ இதை கொஞ்சம் கொதிக்க விட்டுறலாங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. 2 நிமிஷம் நல்லா கொதிக்கும் போது கொஞ்சம் குறையும், அவ்வளோதான். அதில் வந்து தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அந்த கீரைக்கு மட்டும்தான், நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு மட்டும்தான் அரைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம். மற்றபடி நம்ம தேவையான உப்பு இப்போ தாங்க சேர்த்துக்கணும். நல்லா 1 நிமிஷம் இந்த மாதிரி பொங்கி வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ஒரு 1 நிமிஷம் மறுபடியும் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. ஒரு 1 நிமிஷம் மூடி இருந்தால் போதுமானதுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு வடிகட்டியில் நம்ம இதை வடித்து எடுத்துக்கலாங்க. வடிச்சுட்டு உங்களுக்கு பெப்பர் பத்தலை, உப்பு பத்தலை அப்படின்னா மறுபடியும் நம்ம தேவையான அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வந்து சூப்பாக இதை எடுத்துக்கலாங்க. இது ஃபாரினில் இருக்கவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே யூஸாக இருக்குங்க. ஊருக்கு வரும்போது இந்த மாதிரி பொடி செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டால் நம்ம இதில் சாதம் செஞ்சுக்கலாம், சூப் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அடுத்து சாதமும் உங்களுக்கு கொஞ்சோண்டு பே செஞ்சு காட்டுறேங்க. நான் வந்து கொஞ்சமாக 1 கவளம், அதாவது 1 கை அளவுக்கு தான் சாதம் போட்டிருக்கேன். அதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பொடி போட்டிருக்கேன். கொஞ்சமாக 1 சொட்டு நெய் விட்டுருக்கேங்க. நெய் விட்டால் ரொம்ப நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் விட்டுக்கலாம். தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் நல்லா ஆறி இருக்கிறதுனால நான் வந்து கை வச்சே பிசைகிறேன். நீங்கள் சூடாக இருந்தால் அதில் வந்து ஸ்பூனை போட்டு பிசைச்சிக்கலாங்க. கரண்டி வச்சு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு சாதமும் நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நம்மளோட முருங்கைக்கீரை சாதம், சூப்பு, முருங்கைக்கீரை பொடியிலேருந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சத்தான ரெசிபி வந்து இந்த பொடியில் நம்ம தயார் பண்ணிடுறோம். அதே மாதிரி இந்த சூப்பை குடிக்கும்போது கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுட்டு குடித்தா ரொம்ப நல்லா இருக்குதுங்க. நல்ல டேஸ்ட் கிடச்சிருக்குங்க. அப்படியே அந்த பொடி கலர் பார்க்கும்போதே ரொம்ப செமையாக இருந்துச்சுங்க. நான் இந்த அளவுக்கு கலர் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. அருமையாக வந்துச்சுங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருந்துச்சுங்க. பாருங்கள், இப்போ நம்மளோட ரொம்ப ஹெல்த்தியான முருங்கைக்கீரை பொடி ரெடிங்க. கண்டிப்பாக நீங்களாம் முருங்கைக்கீரை கிடச்சிச்சின்னா நீங்கள் நல்ல உணர்த்திட்டு இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப நல்லதுங்க. அதுவும் வந்து கன்சீவ் ஆகிருக்கவங்கலாம் வந்து முருங்கைக்கீரை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கீரை கிடைக்காத காலங்களில் கூட இந்த மாதிரி பொடி செஞ்சு வச்சுக்கிட்டா நம்ம ஒரு சாதம் கூட டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை சாதம், சூப்பு எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. அப்புறம் இன்னொரு விஷயங்க, நீங்கள் எல்லாருமே வந்து அம்மா சாசு சமையல் ப்ராடக்ட்ஸில் முருங்கைக்கீரை பொடி இருக்கா அப்படின்னு அடுத்த கேள்வி கண்டிப்பாக கேட்பீங்க. இருக்குங்க, இப்போ தான் ட்ரையல்லாம் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த பொடி அரைக்கிறதுக்கு வந்து அதிகமான அளவு கீரை போட வேண்டியிருந்துச்சுங்க. ஆனால் எங்களுக்கு கிடைச்சது வந்து 1 கிலோ பொடி கூட கிடைக்கல. அதனால் வந்து கீரை அதிகமாக தேவைப்படுதுங்க. அதனால் கீரையெல்லாம் எல்லாமே நாங்கள் சேகரிச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு பொடி ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு மெசேஜில் போடுறோங்க. ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நான் வந்து என்னோடய வீடியோலேயும் வந்து நான் மெசேஜ் போடுறேங்க. கண்டிப்பாக இதை நான் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட் லிஸ்ட்டில் சேர்த்துறேங்க. அப்புறம் நீங்கள் சாதாரணமாக ஆஸ் யூஷுவல் முருங்கைக்கீரை கிடைக்கிறவங்க நீங்கள் வீட்டிலேயே ஈஸியாக வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பார்த்துட்டு எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. தேங்க்யூ. சரசு சமையல் பாருங்கள், சமையல் நல்லா பண்ணுங்கள்.